எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமகுமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பொசிஷனை பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்சர் பற்றி வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி யூஸ் சார்ட் அலோட் பண்ணிக்க டேட் ரேம் ஃபியூச்சருக்கு ப்ரைஸ் கரெக்டாக பார்த்திங்கன்னா $27,400 இருக்குங்க. ஸோ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு லோ கிரியேட் ஆகுது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 25,800 போயிட்டு அதே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சது பார்த்திங்கன்னா 26,800 போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து நல்லாவே ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணல அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டிமாண்ட் ஏரியாவான 27,500 23,000 இந்த ஏரியாக்குள்ளே வரலை. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வராமல் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே வந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போயிருந்தால், ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எந்த லெவலுக்கும் போயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 28,000 29,000 அந்த லெவலுக்கும் போவோம். அப்படி இல்லை ரிஜெக்ஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் 30,000 கூட தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு வந்திருக்கு. பட் ஆனால் இது அதுக்கு முன்னாடியே திரும்புறதுனால, அதாவது ஒரு டிமாண்ட் ஏரியா தொடரத்துக்கு முன்னாடியே திரும்புறதுனால, ஸோ இங்கே கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இன்றைக்கி கேண்டல் பாருங்கள், அதாவது ரெண்டு நாள், அதாவது சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டு வால்யூமில் இருக்காது. ஸோ அதனால் மூமெண்ட்டை கொடுக்காமல் ரெண்டு நாளும் அந்த க்ரீன் கலர் அந்த நம்ம வெள்ளிக்கிழமை கேண்டலுக்குள்ளே தான் ரெண்டு நாளும் கேண்டல் இருந்தது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தான் கேண்டல் வந்து அந்த ஏரியா விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து க்ளோசிங் எப்படி இருக்குன்றது பார்க்கணுங்க. ஸோ இன்கேஸ் இன்றைக்கி கேண்டல் க்ளோசிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோசிங்காக அமைஞ்சதுன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகுனா, ப்ரைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்மளுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 29,000 28,000 29,000 போயிடும், ஓகேங்களா. ஃபர்தராக நம்மளுக்கு கண்டினியூஸ்னால் இந்த 30,000 மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த டிமாண்ட் ஏரியாவை தொடாமல் போயிருக்கே அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே தான் ஒரு விஷயம் என்னென்னா, இது நல்லா கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்கு போகும். அப்படி வைக்காமல் மேலே போய் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி ஈவினிங் கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுன்னா மறுபடியும் ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும், ஓகேங்களா. ஏன்னா காலையிலேயே ப்ரைஸு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டாக மேலே ஏறி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. ஸோ இவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வால்யூமும் தெரியாது தான். ஆனால் வால்யூம் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக மேலே ஏறிக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா மேலே நல்லாவும் மேலே ஏறி இருக்குது, வால்யூமும் பெரிய லெவலில் இல்லை, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ட்ராப் ஆன வால்யூம் பார்த்திங்கன்னா செல்லஸோட வால்யூம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மறுபடியும் இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பம்ப்பு கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து மறுபடியும் ஒரு பம்ப்பு கொடுக்கும். அந்த பம்ப்பு தான் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குதா இல்லைனா வந்து வீக்காக கொடுக்குதான்றது பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இன்னொரு டிமாண்ட் ஏரியா ரெடியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20,350 19,400, ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, சரிங்களா. ப்ரைஸு நம்மளுக்கு இந்த 24,000 வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்ப இந்த 24,000 கீழே கேண்டல் வந்து ஸ்ட்ராங்கான முறையில் க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து வர ஏரியா வந்து இந்த டிமாண்ட் ஏரியா தான், ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, தற்போதைக்கு வந்து பையிங் சைடு வந்து பெரிய லெவலில் எதுவும் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா. யாரும் சப்போஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கரெக்டான ப்ரைஸிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது, சரிங்களா. ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த 24,000 to 25,000 இந்த ஏரியாவில், அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதவங்க நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி 75% இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்போ இப்போ நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ண தேவையில்லை, சும்மா இருந்தால் மட்டும் போதும், ஓகேங்களா. ஏன்னா இந்த இடம்லாம் நம்மளுக்கு பையிங் கிடையாது. ப்ரைஸ் இன்கேஸ் நம்மளுக்கு கீழே உடச்சி கீழே விழுந்ததுன்னா 15,000 உடச்சி கீழே வர பட்சத்தில் தான் நம்மளுக்கு அடுத்த பையிங்கு. அது வைக்க நம்மளுக்கு எந்த விதமான பையிங்கும் கிடையாது, ஓகேங்களா.
ஸோ அதோட ஒன்று நம்மளுக்கு 48 உடச்சி ப்ரைஸு மேலே போன பிறகு அதுக்கப்புறம் புல் பேக்காக கீழே வரும் பாருங்கள், அந்த ஏரியாவில் தான் பையிங் வரும். ஓகேங்களா, அது வெக்க எந்த பையிங்கும் கிடையாது. இந்த இடத்துலலாம் பையிங் பண்ணிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மேலே ஏறி வந்துடும். ஓகேங்களா, அப்போ இன்கேஸ் கீழே விழுந்ததுனா கூட உங்களால் பையிங் பண்ண முடியாது. நம்ம பிடிச்ச ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப 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 சீப்பஸ்ட் ப்ரைஸு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து $18,000 கிட்டத்தட்ட, ஆமாம் 17,000 to 18,000 தான் நம்மளோட ப்ரைஸிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 17,000 to 18,000 இங்கே பாருங்கள் இந்த லோவோட ப்ரைஸே பாருங்கள் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, ஸோ இந்த லோவோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $19,300. ஓகேங்களா, இந்த லோவிடே நம்ம சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்கும். அதனால் எந்த விதமான பையிங்கும் இங்கே பண்ணாதீங்க. இன்னும் நம்மளுக்கு பியர் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகலை. பியர் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்றது நம்மளுக்கு 48,000 உடச்ச பிறகு தான் பியர் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு கீழே புல் பேக்காக கீழே வரும்போது அந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து வாங்கிட்டு 75% ஹோல்டு, அதாவது ஏற்கனவே 75% வாங்கி ஹோல்ட் பண்ணுறவங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அதனால் எந்த விதமான பையிங்கும் பிளான் பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸை மேலே ஏற்றிடாதீங்க. சரிங்களா, இன்னொரு ரவுண்டு கீழே போகிறதுக்கான ஹெவி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் மேலே ஏற்றுன்னு வந்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா, ஸோ அதனால் 15,000 கீழே வந்தால் தான் பையிங். இல்லைப்பா நான் வாங்கவே இல்லை, சுத்தமாக நான் வாங்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த 25,000 to 24,000 இந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி பை பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 30% மட்டும் பை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, ஓகேங்களா, 19,000 to 20,000 இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30 to 40% வந்து பை பண்ணலாம். அதாவது இந்த ஏரியாவுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 60% வரைக்கும் பையிங் பண்ணலாம். சரிங்களா, இதை தாண்டி உடச்சி கீழே வந்ததுனா 15,000 மேலே தான் அடுத்த பையிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிசிஎம் முறையில் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து நின்றுட்டு லைட்டாக அப்படியே கன்சல்டேஷன் ஆகி மெதுவாக திரும்பும் போது கொஞ்சமாக பை பண்ணுங்கள். நான் என்னோடய சாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 to 30%. ஓகேங்களா, ஸோ நான் பை பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா நான் வாய்ப்பே கிடையாது, நான் இந்த ஏரியாவிலலாம் எதுவுமே பை பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் பை பண்ணணுன்னா இது 15,000 கீழே வந்தால் தான் பை பண்ணுவேன். சரிங்களா, அது வரைக்கும் எனக்கான நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பையிங்கும் பண்ண மாட்டேன். வேணா ஏதாவது புது காயின் வந்தால் அதை மட்டும் ட்ரை பண்ணுவேன் ஒழிய, அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பர்சன்டேஜ் தான் போடுவேன் ஒழிய பெரிய லெவலெலாம் நான் போட மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கான பையிங் இதோ இந்த கிரிப்டோவில் வந்து எனக்கான பையிங் வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, கிரிப்டோவில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 75% முடிச்சிட்டேன். இன்னும் 25% மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது 15,000 கீழே வந்தால் பை பண்ணுவேன், அப்படி இல்லைனா 48,000 தாண்டி மேலே போய் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் அந்த இடத்துல பை பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ கிரிப்டோவோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சு. 20,000 கீழே உங்களோட ப்ரைஸிங் பெஸ்ட், அதாவது 20,000 கீழே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸு. அதை நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $5,000, அதாவது என்னென்னா ஒரு இப்போ $20,000, 25,000, 23,000, 24,000, 30,000 இந்த ரேஞ்சிலலாம் போனாலாம் வந்து நான் செல் பண்ண மாட்டேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 crossலேருந்து மேக்ஸிமம் 10 cross இந்த ரேஞ்சுக்கு போனால் தான் நான் செல் பண்ணுறதுக்கு தயாராகேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா 20-25க்கு மேலே தான் நம்ம செல்லிங்கான பிளானு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா, நான் பிடிச்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா, ஸோ அப்போ கீழே வாங்கிட்டு மேலே போடலாமா, கீழே வாங்கிட்டு மேலே விற்று காயினை இன்க்ரீஸ் பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இது லாங் டேர்முக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இதை நான் லாங் டேர்மில் தான் நான் ப்ராஃபிட் எடுக்கணுன்றதை பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து வேறு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு என்னோட ப்ராஸ்பெக்ட் வியூ என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து இன்றைக்கி கேண்டில் ரிஜெக்ட் ஆகுதான்றது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஏன்னா இந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மெயினான ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா பார்க்கணும். இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் நேராக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருவோம். ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் வந்து ஓரளவுக்கு புஷ் கொடுப்பான். ஸோ அந்த புஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ப்ரைஸ் உடச்சிட்டு மேலே போயிடும். வெறும் வீக்காக இருந்ததுன்னா இதையும் உடச்சிட்டு கீழே வந்து கீழே இருக்க லெவல் வெயிட்டிங்கில் இருக்க பாருங்கள், அந்த லெவலுக்கும் வருவான். ஓகேங்களா,
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்ப்ளே மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே ஓல் அனலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓல் அனலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரே கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.